என்றும் இனிய சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். எம்பிஏ சேர்றதுக்கு எளிதான வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த டிஸ்டன்ஸ் மோடில் படிக்கணும் சார், நான் எனக்கு வந்து எளிமையான முறையில் சொல்லுங்கள், அட்மிஷன் கொஞ்சம் ப்ராசஸ் ஈஸியாக இருந்தால் பரவாயில்ல, எங்களால் நேரில் யூனிவர்சிட்டிக்கும் போக முடியல, அதுக்கான ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா சார்னு என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ஸோ அதுக்காகவே இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம எளிதான சிம்பிள் வே ஈஸி மெத்தடில் உங்களுக்கு வந்து அட்மிஷன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்களாக இருந்ததுனாக்கா கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. வாங்க வீடியோ கிளப்பலாம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடிய எம்பிஏ கோர்சஸ் நிறைய யூனிவர்சிட்டிஸில் தமிழ்நாட்டில் நிறைய யூனிவர்சிட்டி நடத்துகிறாங்க. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அழகப்பா யூனிவர்சிட்டியில் 18 விதமான எம்பிஏ நடத்துகிறாங்க. அதே போல் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா 6 விதமான எம்பிஎஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து டிஸ்டன்ஸ் மோடில் படிக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து நான் ஜாயின் பண்ணணும்னு விரும்புகிறேன் சார், நான் வெளியூரில் இருக்கிறேன், எப்படி வந்து அங்கே யூனிவர்சிட்டிக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கேன், எப்படி நான் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. ஸோ அதற்கான விடை தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, எளிதாக நீங்கள் வந்து ஆன்லைனில் அட்மிஷன் போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் பல பேருக்கு சிரமங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணுறதாக நீங்கள் சொன்னீங்க. ஸோ ஃபீஸ் கட்டுறதுலையும் சரி, அதை அப்லோட் பண்ணுறதுலையும் சரி, அந்த அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணி அனுப்புறதுலையும் சரி, பல சிரமங்கள் ஃபேஸ் பண்ணுறதாகவும், அதே போல் அதுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு டைரெக்டாக நேரடியாகவே சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் கொடுக்க முடியாத சூழ்நிலையில், கொரியர்லேயோ அல்லது இது மாதிரி உண்மையான சான்றிதழ், அதாவது ஒரிஜினல் சான்றிதழ் வந்து அனுப்ப வேண்டிய சூழ்நிலை வருதுங்கிறதையும் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அதுக்கு வந்து எளிதான முறை நான் சொல்கிறேன். தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய அரசினுடைய பிரான்ச் ஆஃபீஸஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி உங்ககிட்ட இருந்து கலர் ஜெராக்ஸும் பிளாக் அண்ட் ஒயிட் ஜெராக்ஸும் வாங்கி உங்களுடைய அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் உங்கள் கையெழுத்து போடுவதற்கு ஏற்பாடுகள் செய்திருக்கோம். தமிழ்நாட்டில் எந்த மூளை முழுக்கில் நீங்கள் இருந்தாலும் அதற்கான வழிவகைகள் நாங்கள் வந்து செய்திருக்கோம். எந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதாக இருந்தாலும் அதற்கான முன்னேற்பாடுகள் வந்து நாங்கள் செய்திருக்கோம். அரசு ஹையர் ஸ்டடீஸோட பிரான்ச்சஸ் வந்து சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் போயிட்டு நேரடியாக அட்மிஷன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான பல்கலைக்கழகத்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அழகப்பா பல்கலைக்கழகம் நான் கன்னியாகுமரியில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும், அதே போல் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி நீங்கள் மதுரையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதை எப்படி அட்மிஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் எளிதான வழிகளை வந்து எங்களால் சொல்ல முடியும். ஸோ அதனால் நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் உதவுறதுக்கு தயாராக இருக்கோம். ஸோ எம்பிஏ டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கக்கூடிய மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அழகப்பா பல்கலைக்கழகம், மனோன்மணி சுந்தரனார் யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டி, இது போன்ற பல்கலைக்கழகங்களில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக என்னோட தொடர்பு கொண்டு பேசுங்க. 9943866711 இது என்னோட டைரக்ட் நம்பர். தாராளமாக நீங்கள் கூப்பிட்டு பேசலாம். ஸோ எம்பிஏக்கான அட்மிஷன்ஸுக்கு உங்கள்கிட்ட இருந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து விண்ணப்பங்கள் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ தமிழ்நாடு முழுக்க எங்களோட சென்டர்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணி உங்களுக்கு அட்மிஷன் இமீடியட்டாக பண்ணி கொடுப்பாங்க. புக்ஸ் உடனே கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்து கொடுப்பாங்க. ஐடி கார்ட்ஸ் எல்லாமே வந்து இமீடியட்டாக வந்து யூனிவர்சிட்டிலேருந்து வாங்கி கொடுக்கறதுக்கு ஏற்பாடுகள் செய்து கொடுப்பாங்க. ஸோ அத்தனை ஹெல்ப்பும் வேணும்னாக்கா நீங்கள் தாராளமாக என்னோட தொடர்பு கொண்டு பேசலாம். அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.